அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமியருக்கு எழுத்திருமம் 5:6 இறைவசனம். நாம் பாவிகளாயிருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமியருக்கு எழுத்திருமம் 5:8 இறைவசனம். நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாக்குமாறு அவரை உயிர்த்தெழச் செய்தார். ரோமியருக்கு திரும்பம் 4:25 இறைவசனம். தாவீதின் மறைவில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. 2 தீமோத்தேயு 2:8 இறைவசனம். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர்கிறிஸ்துவை விட பெரியவர். 1 யோவான் 4:4 இறைவசனம். நீ கடவுளுக்கு ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய். 2 தீமோத்தேயு 2:15 இறைவசனம். எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 5:10 இறைவசனம். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர். ரோமியர்களுக்கு திருமுகம் 4:21 இறைவசனம். கடவுளின் நற்செய்தியை ஏற்காதவர்களின் முடிவு என்னவாகும்? நேர்மையாளரை மீட்கப்படுவது அரிதென்றால் இறை பற்றில்லாதோரும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ? 1 பேதுரு 5:17-18 இறைவசனங்கள். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். 1 பேதுரு 5:6 இறைவசனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்ட மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். பரம தந்தையாகிய கடவுளுக்குள்ளும் ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்குள்ளும் தூய ஆவியால் நிறைந்து வாழ்கின்ற உங்கள் யாவருக்கும் அருளும் சமாதானமும் உண்டாகுவதாக. ஆகஸ்ட் 2 வியாழக்கிழமை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 13 இறை வார்த்தைகள். 47-53 முடிய. மேலும் விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகை மீன்களையும் வாரி வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை வெளியில் இழுத்து கரையில் அமர்ந்து நல்லவற்றை பொறுக்கி கூடைகளில் வைத்துக் கொண்டு தீயவற்றை வெளியிலே எரிந்து விடுகின்றனர். இவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். வானதூதர் சென்று தீயோரை நீதிமான்களிடையே இருந்து பிரித்து தீச்சுளையில் தள்ளுவர். அங்கே புலம்பலும் பற்கடிப்பும் இருக்கும் என்றார். இவையெல்லாம் கண்டுணர்ந்தீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றனர். அவர், ஆகையால் விண்ணரசில் சீடரான மறைநூல் அறிஞன் எவனும் தம் கருவூலத்தில் நின்று புதியனவும் பழையனவும் எடுக்கின்ற வீட்டுத் தலைவனுக்கு ஒப்பாவான் என்றார். இந்த உவமையை முடித்ததும் இயேசு அவ்விடம் விட்டு சென்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுவாக உளவியல் ரீதியாக சொல்வார்கள், மனிதர்கள் யாவருக்குள்ளும் பிறப்போடு ஒட்டி இருக்கக்கூடிய நற்குணங்கள் இருக்கிறது என்று. ஆம், அது உண்மைதான். இயல்பாகவே நாம் நல்லவர்கள். இன்றைய விண்ணரசு குறித்த நற்செய்தியும் கூட நாம் நல்லவர்களாக வாழ, நற்கொடைகளை கொண்டு இருக்கின்ற இறை மக்களாக வளர அழைப்பு விடுக்கின்றது. ஆதியாகமம் 1:25 வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் கூறப்படுகிறது, கடவுள் இந்த உலகை படைத்தார், படைத்து அதை நல்லதென கண்டார். நல்லது, நல்ல வாழ்க்கை, நல்ல எண்ணம், நல்ல செயல்கள்
இவைகள் யாவும் கடவுளின் அற்புதமான பண்பை வெளிப்படுத்துகின்றன. ஒருமுறை ஒரு குருவானவர் தம் மக்களுக்கு நல்ல காரியங்களை குறித்து அதிகம் சொல்லிக் கொண்டிருந்தார். அவரிடத்தில் நல்லவர்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அம்மக்கள் கேள்வியை கேட்டார்கள். அதற்கு அவர் பின்வரும் நிகழ்வின் வாயிலாக அவர்களுக்கு புரிய வைத்தார். தனது மேஜையில் மூன்று கண்ணாடி ஜாடிகளை எடுத்துக்கொண்டார். அதிலே சுத்தமான தண்ணீரை ஊற்றினார். அதற்கு அருகில் மூன்று மனித பொம்மைகள், மூன்று பொம்மைகளும் மனித உருவம்தான். இருந்தாலும் அதிலே ஒரு வித்தியாசம். அது என்னவென்றால், ஒரு பொம்மை களிமண்ணால் செய்தது, மற்றொரு பொம்மை பஞ்சினால் செய்தது, இன்னும் இருக்கக்கூடிய மூன்றாவது பொம்மை சர்க்கரையால் செய்தது. உருவம் ஒரே மாதிரிதான், இருந்தாலும் அது உள்ளே இருக்கின்றது வேறு மாதிரி. இப்படியாக மூன்று பொம்மைகளையும் எடுத்து மூன்று பாத்திரத்திலும் உள்ள தெளிவான தண்ணீரில் அவர் போடுகின்றார். எதிரில் உட்கார்ந்திருந்த ஜனங்களை பார்த்து, இப்பொழுது இதை எல்லோரும் கவனியுங்கள் என்றார். அவர்கள் கவனித்தார்கள். இந்த மூன்று பொம்மைகளையும் பார்த்தீர்களா? இந்த மூன்று வகை பொம்மைகளும் மூன்று வகையான மனிதர்களை குறித்து பேசுகிறது என்று சொன்னார். முதலில் களிமண் பொம்மை. இந்த களிமண் பொம்மை மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் சமூகத்தில் தண்ணீரிலே தண்ணீர் கலங்கும் பொழுது அவர்களும் கரைந்து போய் விடுகின்றார்கள். சமூகத்தையும் கலக்கி அவர்கள் சேராக்கி விடுகின்றார்கள். இரண்டாவதாக பஞ்சு பொம்மை போன்று இருக்கக்கூடிய இந்த பொம்மை, இது சுயநலவாதிகளை குறித்து பேசுகிறது. சுத்தி இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் தனக்கென அவர்கள் உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள். பிறரை நினைத்து அவர்கள் உறிஞ்சி எடுக்கின்றார்கள். மூன்றாம் வகையாக சர்க்கரை பொம்மை மாதிரி இருக்கிறவர்கள் சமூகத்தில் தன்னையே கரைத்துக் கொண்டவர்கள். பிறருக்காக தன்னுடைய வாழ்வை அவர்கள் மாற்றிக்கொண்டவர்கள். நல்லவர்களாக வாழ வேண்டும், நல்லவர்களாக நாம் இறக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விண்ணரசின் மதிப்பீடுகளை கொண்டவர்கள். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இன்றைக்கு சர்க்கரை போல நல்லவர்களாக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நாம் வாழ்வதன் வழியாக விண்ணரசிலும் மன்னரசிலும் நல்ல நற்கனிகளை தர முடியும். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாம் எதை செய்ய விரும்புகின்றோமோ அதை எங்களால் செய்ய முடியவில்லை. எதை செய்யக்கூடாது என்று விரும்புகின்றோமோ அதையே நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய பவுல் அடிகளாருடைய வரிகளை கொண்டு உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் எந்தெந்த நற்கனிகளையும் நற்செயல்களையும் நீர் உருவாக்க வேண்டும் என்று விரும்புகின்றீரோ அது இன்றைக்கு இப்பொழுதே செய்வீராக. இந்த செய்தியின் வழியாக எம் மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவாராக. பலவீனங்கள், பல்வேறு விதமான குறைபாடுகள் அனைத்தும் என்னாலும் நீக்கப்படுவதாக. உமது நாமம் வாழ்த்தப்படுவதாக. ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல அன்பின் பிதாவே. ஆமென். உலகம்
பலிக்கின்றோம். நோவிலும் சாவிலும் துடிக்கின்றோம். எங்கள் தேவனே சிலுவையின் பொருள் சொல்வாய். இந்த சிலுவை உமது வல்லமையும், இந்த சிலுவை உமது ஞானமும், இந்த சிலுவை உமது வல்லமையும், இந்த சிலுவை உமது ஞானமும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிளவுகள் பிணக்குகளே எங்கள் வீட்டிலும் நாட்டிலும் வளர்வதையே. இந்த சிலுவை உமது வல்லமையும், இந்த சிலுவை உமது ஞானமும், இந்த சிலுவை உமது வல்லமையும், இந்த சிலுவை உமது ஞானமும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லாதோர் மாய்கின்றார், உம் குழந்தைகள் பசியில் மாழ்கின்றார். நீதியை அழிப்போர் வாழ்கின்றார், பல நேரிய மனிதர்கள் வீழ்கின்றார். இந்த சிலுவை உமது வல்லமையும், இந்த சிலுவை உமது ஞானமும், இந்த சிலுவை உமது வல்லமையும், இந்த சிலுவை உமது ஞானமும். சிலுவையில் அறையுண்ட மெசியா, இறை வல்லமையும் இறை ஞானமுமாயுள்ளார். இதை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமும் உணர்ந்திடட்டும்.